தேங்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேசரி ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பேன் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை உள்ளே சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே நேரம் நல்லா வருபட்டுருக்கணும் தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதில் ஒன் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க பால் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விடுங்க இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா பால்லேயே நல்லா வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தேங்காய் பாலில் நல்லா வெந்துடும் இந்தளவுக்கு திக்கானதும் ஆஃப் கப் சர்க்கரை சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது தாளிப்பு கரண்டியில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கேசரியில் சேர்த்துக்கோங்க கமகமனு சூப்பரான தேங்காய் கேசரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க